ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிராணத்துக்கு உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க அது குயிக்காக எப்படி செல்லன்னு சொல்லி விடிக்குள்ளேற போயிடலாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பிராணை வந்து இந்த மாதிரி மேலே கத்தி வச்சு ஒரு கீறு கீரி இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் அதுதான் வந்து குடலில் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நாலாம் வந்து நாலஞ்சு தடவை வந்து கல் உப்பு அண்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாங்க ஸோ இது ரொம்ப சிம்பிளான இது ஒரு வேலை தாங்க ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து அந்த ரால் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாக் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி அதுக்கப்புறம் வந்து கிராம்பு பட்டை ஏலக்காய் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி மிளகாய் கறிவேப்பில் அதுக்கப்புறம் வந்து பச்சை மாவட்டம் இப்போ வந்து நான் ஒரு கடை வச்சுருக்கேன் கடை வச்சுட்டு இது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சால் அந்த வெங்காய விழுதை வந்து இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை ஸ்மெல் இல்லாமல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று டீஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எது ஒன்று வந்து கிரேவி செய்கிறப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி வச்சு விதையெல்லாம் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து கொஞ்சம் நான் ஆஃப் டிவ்ஸு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இது எல்லாமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாலு தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுருக்கோம் இதுவும் இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுது ஸோ அதனால் வந்து நானும் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ மெஷர்மெண்ட் இல்லாமல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மசாலா சோடா பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா இருந்தால் அந்த பவுலில் இருக்கிற இது மட்டும் நான் வந்து கழுவி கொஞ்சம் வந்து ஊற்றிருக்கேன் தண்ணி ஒரு ஹாஃப் கிளாஸ் நான் வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம மூடி வெட்டு பதங்க விடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மூடி போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதில் வந்து ப்ரான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ப்ரானோட வந்து அந்த குக்கிங் டைமில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் தாங்க ஸோ அதிகமாக நீங்கள் குக் பண்ணிணா கூட அது லப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து ரெடியாக க்ளீன் பண்ணி வச்ச இந்த பிராணை கிரே அதாவது இறால் எல்லாமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி நீங்கள் இதை வந்து சப்பாத்தி அல்லது வந்து ஒயிட் ரைஸ் கூட வந்து நீங்கள் சர்வ் அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சால் இந்த இறால் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த மசாலாஸோட கம்பைன் ஆகிற மாதிரி மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்குங்க நீங்கள் ஸோ விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கைவிடாமல் இதை கலந்துக்குங்க ஏன்னா நம்ம வந்து பச்சை இறால் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நாம் நீங்கள் வந்து இறால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க டைமு செவன் டு எயிட் மினிட் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை குக் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஹார்ட் ஆகிடும் ஸோ பார்த்து நீங்கள் வந்து அந்த பக்குவத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் ஃபைவ் மினிட்டு இப்போ இறாலில் இருந்து கொஞ்சம் வந்து தண்ணி வெளிவருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு நான் வந்து இதில் போடுறதுக்கு தனியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து தனியாக இதில் வந்து எடுத்து வச்சேன் இதுவும் இப்போ நான் வந்து இதோட ஆட் பண்ணிடுறேங்க இதில் மெயின்டு மெயின் கோஸ் பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் தாங்க இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு ஸோ இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு ஒரு எயிட் டூ அதாவது எயிட் மினிட் ஆகிடுச்சி இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பன்னிஸ் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியது தான் ஸோ இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ